ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். இந்த வீடியோல பெஸ்ட் டீனேஜ் மூவிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இளசுகளை கவரக்கூடிய சூப்பரான மூவிஸை தான் இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன். டீனேஜ் பசங்களுக்கு இந்த மூவிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்ல சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்க படம் பிச் பர்ஃபெக்ட். 2012 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோயின் வந்து காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க. அந்த காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது. அந்த கல்ச்சுரல்ஸில் பொண்ணுங்க டான்ஸ் குரூப்பில் ஹீரோயின் ஜாயின் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் பாய்ஸ் டீம் இருக்காங்க. அவங்கள பீட் பண்ணி காம்படிஷனில் பொண்ணுங்களோட டீம் எப்படி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். காமெடி ப்ளஸ் ரொமான்ஸ் கேட்டகரியான மூவி. படம் நல்லா இருக்கு. இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 7.1. நம்பர் 4, 17 அகைன். 2009 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ மைக்கோட லைஃப் வந்து இப்போ சந்தோஷமாவே இல்லை. ஒய்ஃப்க்கும் ஹீரோக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ ஹீரோட ஃபேமிலிக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும்னா ஹீரோ கடந்து வந்த ஸ்கூல் லைஃப் வேணும்னு சொல்லி விரும்புறாரு. ஹீரோ நினைச்ச மாதிரியே 17 வயசு பையனாக ஹீரோ சேஞ்ச் ஆகிறாரு. இப்போ ஹீரோக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை ஹீரோ சரியாக யூஸ் பண்ணி தன்னோட வாழ்க்கையை எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். ஸ்கூலில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணுவாங்க அதெல்லாத்தையும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. காமெடியாகவும் ஃபன்னாகவும் இந்த படத்தை சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.4. நம்பர் 3, நெவர் பேக் டவுன். 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு புது ஸ்கூலில் நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஸ்கூலில் இருக்க ஒருத்தனுக்கும் நம்ம ஹீரோக்கும் மோதல் ஏற்படுது. பட் அவனுக்கு மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் தெரியும் போல இருக்கு. ஹீரோ போட்டு பழந்து எடுத்துறான். இதுக்கப்புறம் அவமானப்பட்ட ஹீரோ வந்து மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் கற்றுக்கிட்டு தன்னை அடித்தவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறாரு, இதுக்கடையில் வர லவ், இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். சிம்பிளான ஸ்டோரி தான். படம் நல்லாயிருக்கு கைஸ். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தில் ஆம்பர் ஹெட் நடிச்சிருக்காங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.5. நம்பர் 2, ஸ்கை ஹை. 2005 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கமாண்டர் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம், இவங்க தான் நம்பர் 1 சூப்பர் ஹீரோஸ். இவங்களோட மகன் தான் நம்ம ஹீரோ. எங்க குற்றங்கள் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போய் எதிரிகளை அடிச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. இவங்களோட பையனான ஹீரோக்கு வந்து எந்த ஒரு சூப்பர் பவர்ஸுமே கிடையாது. நம்ம ஹீரோ வந்து இப்போ சூப்பர் ஹீரோஸ்ல படிக்கிற ஸ்கை ஹை ஸ்கூலுக்கு போறாரு. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வித்தியாசமான சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அங்க போனா நம்ம ஹீரோ வந்து அவருக்குள்ள இருக்க சூப்பர் பவர்ஸை எப்படி வெளிக்கொண்டு வராரு. அண்ட் வில்லியால சூப்பர் ஹீரோஸ் எல்லாருக்குமே பெரிய ஆபத்து ஏற்படுது. அதை ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு ஒன்று சேர்ந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். செம்ம ஜாலியான ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தை நிறைய பேர் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க படம் த கிஸிங் பூத். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எலி அண்ட் லீ, இவங்க எப்பவுமே பிரிஞ்சதே இல்லை, ஒன்னாக தான் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள செட் ஆஃப் ரூல்ஸில் போட்டிருப்பாங்க, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ரெண்டு பேருமே கிஸிங் பூத்னு சொல்லி ஒரு கார்னிவலில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கார்னிவலில் ஏற்படுற ஒரு பிரச்சனைகளால் எலி அண்ட் லீயோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வர பிரச்சனைகள், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். டீனேஜ் பசங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவு படம் சூப்பராகவே இருக்குது. இந்த படம் டோட்டலாக 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. லவ், எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. வயசு பசங்களுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. காமெடியாகவும் கலக்கலாகவும் இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 5.9. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே டீனேஜ் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்க படம் த கிஸிங் பூத். 2018 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு.